வணக்கம், இது உங்கள் காமன் மேன் ஹர்மன் பிரீத் கவுர். யார் இந்த ஹர்மன் பிரீத் கவுருங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். சமீபத்தில் நடந்த இந்தியா வர்ஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் 171 ரன்கள் விளாசி இந்தியாவோட வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தாங்க. ஆனால் இந்த ஹர்மன் பிரீத் கவுருக்கு பின்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வேர்ல்டு கப்புக்கான குவாலிஃபயரில் முதல் 6 இடங்களில் இந்தியன் டீம் வர முடியல. ஸோ வேர்ல்டு கப் விளையாடணும்னா குவாலிஃபயர் மேட்ச் விளையாடுங்கிற ஒரு சுச்சுவேஷன். இந்த வேர்ல்டு கப் குவாலிஃபயர் மேட்ச் பிப்ரவரியில் நடந்துச்சு. இந்தியன் மென்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் சேசிங் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க, ஏன்னா அவங்கக்கிட்ட வேர்ல்டு கிளாஸ் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. ஆனால் விமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க சேசிங்கில் ரொம்ப வீக். இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இந்தியாவுக்கு குவாலிஃபயர் வந்தது. ஆனால் 245 ரன்ஸை சூப்பராக சேஸ் பண்ணாங்க. இந்த ஃபைனல் மேட்ச்சில் இந்தியாவோட வெற்றிக்கு 9 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. ஆனால் 2 விக்கெட் மட்டும்தான் கையில் இருந்தது. ஹர்மன் பிரீத் கவுர் மட்டும்தான் நல்ல பேட்ஸ்மேன், ஆப்போசிட்டில் டெய்லண்டர் தான் இருந்தாங்க. லாஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலில் 2 ரன்னுக்கு ஆசைப்பட்டு விக்கெட் இழந்தாங்க. ஆப்போசிட் பேட்ஸ்மேன் ரன் அவுட் ஆகிட்டாங்க. 2வது, 3வது, 4வது பாலெல்லாம் 1 ரன் கூட வரல. ரன் வர்றதுக்கான சான்ஸ் இருந்தும் ஹர்மன் பிரீத் கவுர் ரன் ஓடலை. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருந்தது டெய்லண்டர். மிச்சம் இருக்க 2 பாலுக்கு 8 ரன் அடிக்கணுங்கிற கஷ்டமான சுச்சுவேஷன் இந்தியன் டீமுக்கு. ஆனாலும் ஹர்மன் பிரீத் கவுர் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக கிரீஸ் நின்னாங்க. பவுலர் கண்டிப்பாக யாருக்காக தான் ட்ரை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்ச ஹர்மன் பிரீத் நல்லா பாலை வாட்ச் பண்ணி ஒரு 6 அடித்தாங்க. இப்போ மேட்ச் இந்தியாவோட கைக்கு வந்துச்சு. இப்போ மீதம் இருக்கிற 1 பாலுக்கு 2 ரன் தேவைங்கிற ஒரு சுச்சுவேஷன். டாஸாக வந்த அந்த பாலில் 2 ரன் அடித்து இந்தியாவை வின் பண்ண வச்சாங்க. இதனால் இந்தியன் டீம் உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்றது. இந்த ஹர்மன் பிரீத் பஞ்சாபை சேர்ந்தவங்க. ஒரு சில மேட்ச்சில் இந்தியாவுக்கு இவங்க கேப்டனாகவும் இருந்திருக்காங்க. மித்தாலிராஜுக்கு அடுத்ததாக இவங்க தான் இந்தியன் டீமுக்கு கேப்டனாக அதிக வாய்ப்பு இருக்குது. பொதுவாக ஆஸ்திரேலியாவில் நடக்கிற பிக் பேஷ் கிரிக்கெட் லீக்கில் இந்தியன்ஸ் யாரும் விளையாட மாட்டாங்க. ஆனால் இந்தியா சார்பாக விளையாண்ட ஃபஸ்ட்டு விமன் கிரிக்கெட்டர் நம்ம ஹர்மன் பிரீத் கவுர். ஹர்மன் பிரீத் கவுர் ஒரு அக்ரஸிவ் பிளேயர். இவங்க இந்தியன் ஃபார்மர் கிரிக்கெட்டரான வீரேந்தர் சேவாக் கூட தீவிர ஃபேனாம். அவரை பார்த்து தான் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தாங்களாம். மிடில் ஆர்டரில் பேட்டிங் பண்ணுற இவங்க ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். இன்றைக்கி இந்தியா ஃபைனல் போகிறதுக்கான ஒரு பெரிய ரீசனே இவங்க தான். செமிஃபைனலில் ஆஸ்திரேலியாவை புரட்டி எடுத்தாங்க. தொடக்கத்திலே ஸ்மித்தி அண்டு பூனம் அவுட் ஆக மித்தாலிராஜும் ஹர்மன் பிரீத் கவுரும் ஸ்லோவாக தான் விளையாண்டாங்க. இந்த நிலைமையில் இந்தியா 175 அடிக்கிறதே பெருசுதாங்கிற நிலைமை இருந்துச்சு. இந்த நேரத்தில் மித்தாலையும் அவுட் ஆக இந்தியா அவ்வளவுதாங்கிற சோகத்தில் இருந்தாங்க இந்தியன் ஃபேன்ஸ். ஆனால் இதுக்கப்புறம் தான் ஹர்மன் பிரீத் கவுர் அடித்து ஆடினாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆடின ஆட்டத்தை யாராலையும் மறக்க முடியாது, குறிப்பாக ஆஸ்திரேலியா மறக்கவே மாட்டாங்க. முதல் 64 பாலுக்கு 50 ரன் தான் அடிச்சிருந்தாங்க ஹர்மன் பிரீத் கவுர். ஆனால் அவங்க அடுத்த சந்திச்சு 24 பாலில் 50 ரன் அடித்து தன்னோட 100 கம்ப்ளீட் பண்ணாங்க. இந்தியா 250 ரன் அடிச்சிடணும்னு எல்லாருக்கும் ஒரு ஓப் வந்துச்சு. ஆனால் ஹர்மன் பிரீத்தோட சூப்பர் பேட்டிங்னால இந்தியா 42 ஓவருக்கு 281 ரன் அடித்தாங்க. ஹர்மன் பிரீத் 115 பாலில் 171 ரன் அடித்து கடைசி வரைக்கும் அவுட் ஆகாமல் இருந்தாங்க. இதனால் இந்தியா ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சு ஃபைனலுக்கு போயிட்டாங்க. ஐசிசி டோர்னமெண்ட்டில் 50 ரன் அடிக்கிறதே பெருசு. ஆனால் இவங்க செமிஃபைனலில் அதுவும் ஆஸ்திரேலியா கூட 171 ரன் அடிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய சாதனை தான், இதை யாரும் கண்டிப்பாக மறக்க முடியாது. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். காமன் மேனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.